ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து எலும்பு தேய்மானம், இப்போ மூட்டு வலி இந்த மாதிரிலாம் நிறைய எலும்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து இதை எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு முற்றிலும் ரிலீஃப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்ட்ரா இருக்கு ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறது? அந்த இது க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் வந்து அரிப்பெடுக்கும், அது இல்லாமல் நம்ம எப்படி சுத்தம் பண்ணி இந்த பொடி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம். இப்போ நான் எனக்கு இந்த அளவுக்கு, அதாவது ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு நான் பிரண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 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 இடத்துலேருந்து கிடச்சிது. இது எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது. இது வந்து கடைகளில் வந்து சந்தைகள்லாம் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இல்லைனா கிராமங்களில் ரொம்ப அவுட்ரு சைட்லலாம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய வந்து சும்மா கல் மேலே மரத்து மேலெலாம் நிறைய இருக்கும். இப்போ நிறைய ஒரு சில வீடுகளில் வந்து வீட்டில் வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து லேசாக அப்ளை பண்ணக்கூடாது, நல்லாவே நிறையவே அப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் இது க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு விரலில் வந்து எண்ணெய் பதம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா பயங்கரமாக அரிப்பெடுக்கும். இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, கொஞ்சம் பிஞ்சாக உள்ளதை பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முத்திருச்சுன்னா நிறைய நார் நாராக இருக்கும். எலசா உள்ளதில் கத்தி இந்த மாதிரி ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு அப்படியே உரிச்சு எடுத்தோம்னா அந்த நார் மாதிரி உள்ளது நரம்பு அப்படியே உரிச்சு உரிச்சு வந்துடும். அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது. என்ன இதில் ஒரே ஒரு விஷயம்னா, அந்த கை வந்து நமைச்சல் எடுக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே எடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது வந்து கூடிய மட்டும் ரொம்ப ரொம்ப எலசாக அந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் நார்லாம் உரிக்க வேண்டாம், அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நாரை உரிச்சிட்டு எடுத்து எடுத்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் எங்கேயாவது இருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொழுந்தாக இருக்கும் பார்த்தீங்களா, பிஞ்சாக துளுத்து வந்திருக்கும் பாருங்கள், அடி கனமாக இருக்காமல். அதை மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் மிச்சம் தனியாக வச்சுருக்கேன், இது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்மளை இந்த பிரண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து மூணு விதமாக இன்றைக்கி நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பொடி செய்ய போகிறேன், அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்து நான் என்னென்ன ரெசிபிஸ் அதில் போட போகிறேங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை வந்து இந்த கலர் மாற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ போட்டோடனே என்ன ஒரு கலரில் இருக்குது பாருங்கள், நல்ல பச்சை கலராக இருக்குது. அது கொஞ்சம் இந்த மாதிரி மாற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு இது கரெக்டாக வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு பொடி செஞ்சாலும் சரி இல்லை என்ன நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா இதை வந்து பிளேட்டில் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் ஒட்டிகிட்ருக்கும் பாருங்கள், அதுவே போதும். மறுபடியும் திரும்ப பழையபடி எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் எண்ணெயை வடிச்சிட்டு இதை மட்டும் எடுத்து மாற்றிட்டு அந்த எண்ணெயோடு இருக்க அந்த பாத்திரம் இருக்குல்ல அதில் வந்து மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய் வந்து இன்றைக்கி நான் ஆறுலேருந்து ஏழு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதுக்காக உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு காரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நல்லா குண்டு மிளகாய் இல்லைன்னா இந்த மாதிரி நீல சைஸ் மிளகாய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அது நல்லா அந்த ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப வதக்கு வதக்குன்னு இருக்கும் சொல்லுவாங்கள்ல சாஃப்டாக, அது இல்லாமல் கொஞ்சம் மொறுமறுப்பாக அளவுக்கு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 10-15 பூண்டு பருக்களை தோலோடவே லேசாக தட்டிட்டு ஒரு தட்டு மட்டும் தட்டிட்டு சேர்த்துக்கிட்டா, ஏன்னா அந்த அளவில் ஈரப்பதெல்லாம் நமக்கு போகணும். அதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நம்ம பொடி செஞ்சு ஒரு மாதத்துக்கு இல்லை 20 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாமல் தான் நம்ம ரெடி பண்ணணும், இல்லைனா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு பாதி கை அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 2-3 கருவேப்பிலை கிளையில் 2-3 கிளை எடுத்துட்டு அதை உருவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன கூட ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப அதுவும் உடம்புக்கு நல்லது தான்.
அதுவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இது வதங்கினக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ஓரளவுக்கு வதங்கினக்கப்புறமா புளி வந்து எவ்வளோ சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு அப்படின்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய நெல்லிக்காய், அதில் ஒரு பாதி சைஸ் போதும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அது மட்டும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பூண்டு வதங்கிருச்சு, கருவேப்பிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா கையிலேயே நமக்கு மொறு மொறுன் இருக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. அந்தளவுக்கு பொறுமையாக ஈரப்பதம் இல்லாமல் வதக்கணும். அப்போ தான் வந்து பொடி நல்லா இருக்கும், மனமாகவும் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா உதிரி உதிரியாக வராது. அதுக்காக தான் பொறுமையாக நம்ம வதக்கி விடுறோம். இப்போ நம்ம இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்புமே லேசாக ஈரத்தன்மையோடு இருக்கும். இது கூட சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பை எரிய விடாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டி வச்சு இப்படி இப்படி தள்ளி விட்டு பார்க்குறேன், நல்லா சல சல சலன்னு சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு, திரும்ப அதே பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நார்மலான ஒரு சின்ன ஸ்பூன் தான் நான் அளவு எடுத்திருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்துடணும். சப்போஸ் வந்து தீஞ்சு, அதாவது கறிகெல்லாம் போடக்கூடாது, ரொம்ப கலர் மாறிச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கப்புறமா வேறு பிளேட்டில் மாற்றிட்டு திரும்ப அதே கடாய் வச்சுட்டு எந்தளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்த்துருந்தனோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்க்குறேன். எள்ளுலேயுமே நிறைய நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பொடி எடுத்து நம்ம சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எள்ளு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எள்ளு வேண்டாம். எள்ளு சப்போஸ் நார்மலாக நீங்கள் வந்து எலும்புகளுக்காக இல்லை ரொம்ப பேக் பெயின் வருது, எலும்புலாம் ப்ராப்ளம் இருக்குது, தேய்மானம் இருக்குது, இதுக்காக மூட்டு வலி இருக்குது அப்படின்னு செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எள்ளு சேர்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா படபடப்படன்னு அந்த எள்ளு வந்து பொறிஞ்சு வரும் பாருங்கள். அந்த மாதிரி பொறிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடணும். எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. இப்போ அந்த கரண்டியை வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா இன்னுமே நல்லா மொறு மொறு மொறுன் இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு பொடி வந்து உதிரி உதிரியாக வரும். இதோட நான் 3வது தடவை சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அரைக்கிற பொடியுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு கவனம் இருக்கக்கூடியது, மிக்சி ஜாரு கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சிடணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த உளுந்தம்பருப்பு கடலம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிரண்டை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி பிரித்து பிரித்து போட்டிங்கன்னா அந்த பிரண்டை என்னதான் வதக்குனாலும் லேசாக ஈரத்தன்மை இருக்கும் பாருங்கள், அது வந்து எல்லா இடமும் ஈக்குவல் ஆகிட்டு கரெக்டாக நமக்கு வந்துடும். அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்படி பாதி பாதியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கலாம். ஒரு ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சிக்கலாம். அப்படி தான் இட்லி பொடியெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சுற்று சுற்றும் போதே உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பயந்துடாதீங்க, ஈரமாக எடுத்துணும். ரொம்ப நேரம் அதை அரைக்க அரைக்க தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் நமக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு கிளாஸ் டப்பாலேயோ இல்லைனா நீங்கள் சில்வர் டப்பாலேயோ போட்டு நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி தோசை கூட இல்லை சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம கடைகளில் விற்கிற பொடிகளை வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 20 நாள் 1 மாதத்துக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு தான் ரொம்பவே அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் குறைக்கிறவங்க, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சவங்களும் இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். இதை துவையலாக எடுத்துக்கலாம், சட்னியாக எடுத்துக்கலாம், இல்லைனா குழம்பு வைக்கலாம், ரசம் வைக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. அது தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நிறைய நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் ரெசிபீஸ் அடுத்தடுத்து நிறைய உங்களோட அப்லோட் பண்ண காத்துட்டு இருக்கேன். நிச்சயமா இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சும்மா வீடியோ பார்த்துட்டு போகாமல் நிச்சயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே.